வணக்கம். இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். குஜராத்தை தொடர்ந்து டெல்லியிலும் சோகம். ஆஸ்பத்திரியில் பயங்கர தீ விபத்து, 7 பச்சிலம் குழந்தைகள் பலி. நீதி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவு. நெல்லையின் சகோதரர் வீட்டில் தவறி விழுந்தார். வைகோவுக்கு வலது தோளில் எலும்பு முறிவு. சென்னை தனியார் ஆஸ்பத்திரியில் ஓரிரு நாளில் அறுவை சிகிச்சை. ஜூன் 6 பள்ளிகள் திறப்பு. மாணவர்கள் பாதுகாப்பாக படிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். சென்னையில் இருந்து 326 பேருடன் முதல் ஹஜ் விமானம் புறப்பட்டு சென்றது. 100 யூனிட் இலவச மின்சாரம் அனைவருக்கும் தொடர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மேற்கு வங்காளத்தில் ரெபல் புயல் எதிரொலி. 100,000 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைப்பு. கொல்கத்தாவில் 394 விமான சேவைகள் ரத்து. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மீது 35 லட்சம் முறைகேடு வழக்கு. லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. விருதாச்சலம் அருகே எலிபிஸ்ட் சாப்பிட்டதாக 4 குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் அனுமதி. குட்டையில் மூழ்கி தந்தை மகள் உட்பட 3 பேர் பலி. குளிக்க சென்ற இடத்தில் பரிதாபம். சொத்து பிரச்சனையில் ஆத்திரம். பெட்ரோல் ஊற்றி இளம்பெண் எரித்து கொலை, மாமனார் கைது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 6 லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வீட்டிலிருந்து வேலை பார்ப்பது தெரியும், சிறையில் இருந்து பணியாற்றுவதை இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ராஜ்நாத் சிங் தாக்கு. நாடு முழுவதும் அடுத்த 5 பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், அமித்ஷா உறுதி. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்காக அரசியல் சட்டத்தை மாற்ற இந்தியா கூட்டணி திட்டம். பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குஜராத் கேளிக்கை விளையாட்டு அரங்க தீ விபத்து, பலி எண்ணிக்கை 33 உயர்வு. ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணை. பெண்களிடம் செல்போன் திரட்டு, ஆசைக்கு இணங்குவதாக அழைத்து வாலிபருக்கு அடி உதை. கொடிவேர் அணைக்கு தண்ணீர் வரத்து குறைந்தது, சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தூக்குப்பட்டு பெண் தற்கொலை, சாவில் சந்தேகம் இருப்பதாக போலீஸில் அண்ணன் புகார். வீட்டின் மேற்கூரையை பழுது நீக்கும் போது தவறி விழுந்தார். மூளைச்சவு அடைந்த அரசு பஸ் கண்டக்டரின் உடல் உறுப்புகள் தானம். கான்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு. கீழ்பவனி வாய்க்காலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி நிறைவு. ஏற்காடு கோடை விழாவில் கொண்டாட்டம். சுற்றுலா பயணிகளின் குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள். திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி ரயிலில் திடீர் புகை. சக்கரம் சுற்றாததால் கோளாறு என்று அதிகாரிகள் விளக்கம். சென்னையில் கஞ்சா குட்கா ஒழிக்க நடவடிக்கை தொடர்கிறது. வியாபாரிகளுக்கு துணை போனதாக சப் இன்ஸ்பெக்டர் பணியிடை நீக்கம். சூடானில் உள்நாட்டு போர். துணை ராணுவம் தாக்குதலில் 47 பேர் பலி. ஐபிஎல் கிரிக்கெட், கொல்கத்தாவை 3 முறையாக சாம்பியன். இறுதி ஆட்டத்தில் ஹைதராபாத்தை பந்தாடியது. நெடுஞ்சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பஸ் மீது லாரி மோதி 12 பக்தர்கள் பலி. கோவிலுக்கு செல்லும்போது நேர்ந்த பரிதாபம். மத்திய அரசின் அனுமதி பெறாமல் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் ஏஜென்ட்கள் மீது கடும் நடவடிக்கை. தமிழக அரசு அறிவிப்பு. சிலந்தாற்றின் குறுகை தடுப்பணை கட்டம் கேரளாவை கண்டித்து 9 சோதனை சாவடியில் முற்றுகை போராட்டம். விவசாயிகள் 130 பேர் கைது. அணையை உடைப்போம் என ஆவேசம். இன்னைக்கு அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.